62 வருட பாரம்பரியமிக்க இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. தலைச்சிறந்த திருமண நகைகளை 100% மனநிறைவுடன் வாங்க ஒரு சாய்ஸ். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பூயப்பள்ளியில் 8 வயது சகோதரனுடன் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி டியூஷனுக்கு நடந்து சென்றாள். அப்போது காரில் வந்த சில மர்ம நபர்கள் சிறுமனை தள்ளிவிட்டு சிறுமியை கடத்திச் சென்றனர். பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்தனர். ஒரு பெண் உட்பட 4 பேர் வெள்ளை நிற காரில் சிறுமியை கடத்தியதாக சகோதரன் சொன்னான். போலீசார் விசாரித்து வந்த நிலையில் சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் அழைத்த கடத்தல்காரர்கள் 10 லட்சம் ரூபாய் கேட்டனர். பணத்தை கொடுத்தால் செவ்வாய்க்கிழமை காலை குழந்தையை பத்திரமாக ஒப்படைப்பதாக கூறினர். தொலைபேசியை ட்ராக் செய்த போலீசார் போன் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்தனர். அது ஒரு கடை. கடைக்காரரிடம் விசாரித்தனர். மர்ம நபர் குறித்த அடையாளங்களை சேகரித்தனர். மர்ம நபரின் ஓவியத்தை போலீசார் வெளியிட்டு அவனை பார்த்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேரள போலீசார் அறிவித்தனர். அதன் பிறகு கடத்தல்காரர்கள் பயன்படுத்திய கார் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதன் பதிவெண் போலி என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் கடத்தப்பட்ட சிறுமி இன்று மதியம் கொல்லத்தில் உள்ள ஆசிரமம் மைதானத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவளை போலீசார் மீட்டனர். போலீஸ் தங்களை நெருங்குவதை கடத்தல்காரர்கள் உணர்ந்தனர். மாட்டினால் என்கவுண்டர்தான் என பயந்து பணத்தை கூட வாங்காமல் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். கடத்தல்காரர்களை பிடிக்க எல்லாவித முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சிறுமி கடத்தல் வழக்கில் துரிதகதியில் திறம்பட செயல்பட்ட போலீஸ் தனிப்படையினரை கேரள மக்கள் பாராட்டினர்.